ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோள். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும், இல்லை குறி கேட்கணும், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில்களை நாங்களே உங்களுக்கு சொல்கிறோம். தினமும் இரவு 9 மணிக்கு இந்த சேனலில் லைவ் போடப்படுங்க. உங்களுடைய கேள்விகளை அதில் கேட்டு உடனுக்குடனே பதில் பெற்றுக்குங்க. கனவு பலன்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கும் இதில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உடனுக்குடனே டைரெக்டாக எங்கள் கிட்டே ஃபோன் மூலமா பேசி உங்கள் கனவு பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்வேன். வடமேற்கு மூலையில் மேல்நிலை தொட்டி அமைக்கலாமா? நம்ம வீடை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கட்டுவோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய சுக துக்கங்கள் அனைத்தையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வீடு தாங்க. நம்மளுடைய ஓய்வு நேரத்தை கழிக்கக்கூடியதாக இருக்கட்டும், நிம்மதியான தூக்கத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கட்டும், அந்த வீடு தான். அப்படிப்பட்ட வீட்டில் சில விஷயங்களை பண்ணுறதும் பண்ணாததும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம் மனதில் ஒரு நிம்மதி நிலை ஏற்படுங்க. அதாவது வடமேற்கு மூளையை காட்டிலுமே கட்டிடத்தோட தென்மேற்கு மூளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தென்மேற்கு மூளை மேல்நிலை தொட்டி வந்து அமைக்கலாம். அப்போ தான் வந்து அது நமக்கு நன்மையை செய்யுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சங்கடங்களோ பிரச்சனைகளோ வந்து நமக்கு ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க.